உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடன் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டிருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகத்தை பராமரிக்க சில இயற்கையான அழகு குறிப்புகள். வாங்க இன்றைக்கி நம்ம அதை வீடியோவில் பார்க்கலாம். தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்க வேண்டுமென்றால் கொத்தமல்லி இலையில் சாறு எடுத்து அதில் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் தூளை கலந்து தோல் மீது தடவி வந்தால் தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற ஆரம்பிக்கும். பாதாம் பருப்பை அரைத்து தேன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வர முகம் பளபளப்பாக மாறும். உருளைக்கிழங்கு சாறுடன் கடலை மாவையும் சேர்த்து முகத்தில் தேய்த்து வந்தாலும் முகம் பொலிவு பெறும். கஸ்தூரி மஞ்சள் தூளை பன்னீரில் கலந்து வெயிலில் வைத்து சூடாக்கி அதை முகத்தில் தேய்த்து வந்தால் முகப்பருக்கள் மாயமாகிவிடும். செம்பருத்தி இலை, பயத்தம் பயறு இவற்றை சம அளவாக எடுத்து நீர் விட்டு அரைத்து முகத்தில் பூசி வந்தால் முகம் பொலிவு பெறும். பெண்கள் கஸ்தூரி மஞ்சள், பூளாங்கிழங்கு ஆகிய இரண்டையும் அரைத்து முகத்தில் பூச முகம் பளபளப்பாக மாறும். அகத்திக்கீரையை தேங்காய்பால் விட்டு அரைத்து முகம் மற்றும் உடல் முழுவதும் பூசி ஊற வைத்த பின் குளித்து வந்தால் முகமும் உடலும் வசீகரமாகும். சிறிதளவு வெண்ணெய் எடுத்து நன்கு குழைத்து முகத்தில் முழங்கை கழுத்து போன்றவற்றில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கடலை மாவு போட்டு கழுவினால் மேனி மிருதுவாகும். கண்ணுக்கு கீழ் உள்ள கருவளையம் காணாமல் போய்விடும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். May that be.